ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும். போன வீக் போட்ட நோவச் பென்ட் வீடியோவில் கொன் 10 வீடியோ வேணுமா இல்லை கொன்னோட ஆனோடைட் பவர் வீடியோ வேணுமான்னு கேட்டேன். ஸோ நீங்களும் அதுக்கு கொன் 10 வீடியோ தான் வேணும்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு எனக்கு அப்போ புரியலை. லேட்டராக கொன் 10 பற்றின டீட்டெயில்ஸை தேடும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் டீட்டெயில்ஸே கிரியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான விளக்கத்தையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற நம்ம எஃபி பேஜோட லிங்கை கிளிக் பண்ணி நம்ம எஃபி பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. Appearance and personality. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொன் 10 மொத்தம் 3 எபிசோடில் தான் அப்பியர் ஆகியிருப்பாங்க. அதுலேயும் கிளாசிக்கில் ஒரு எபிசோடு அண்ட் ஆம்னிவர்ஸில் 2 எபிசோடாக பிரித்து வச்சுருப்பாங்க. பட் 2 பேரோட அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி சேமாக தான் இருக்கும். ஸோ அதை முதல்ல பார்த்துருவோம். 2 சீரீஸ் கொன் 10மே எர்த்தை சேர்ந்த 10 வயசான கொன் தான். 2 பேருக்குமே ஃபேவரட் கலர் ப்ளூ அண்ட் ஃபேவரட் அனிமல் கிட்டி தான், அதாவது பூனைக்குட்டி. அதனால தான் அவளோட டிஷர்ட்டோட கலரும் ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் அதில் பூனைக்குட்டி படத்தையும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவளோட தோற்றத்தை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் 2 சீரீஸுக்கும் இடையில இவளோட ஆம்னிட்ரிக்ஸுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பென் 10 கிளாசிக்கில் வர எபிசோடில் இவளோட ஆம்னிட்ரிக்ஸ் பார்க்க பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் ஷேப் அண்ட் கலர்லேயே இருக்கும். பட் ஆம்னிவர்ஸில் வர கொன் 10ஓட ஆம்னிட்ரிக்ஸ் ப்ளூ அண்ட் பிங்க் கலரில் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அண்ட் இவளோட ஆம்னிட்ரிக்ஸில் வைல்டு வைனை தவிர மற்ற ஏலியன்களுக்கு வர்ற ஆம்னிட்ரிக்ஸோட சிம்பிள் அவளோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த பூனைக்குட்டியோட சிம்பிளில் தான் இருக்கும். இன்னொரு சின்ன டிஃப்ரென்ஸ் 2 கொன்னுக்கும் இருக்குது, குறிப்பாக ட்ரெஸ் அண்ட் அப்பியரன்ஸில். சப்போஸ் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். கொன் 10 அண்ட் ஆம்னிட்ரிக்ஸ். 2 சீரீஸில் வர கொன்னுக்கும் ஆம்னிட்ரிக்ஸ் வேறு வேறு விதமாக கிடச்சிருக்கிறது மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அது ஒரே மாதிரி தான் கிடச்சிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாசிக் வெர்ஷனை பற்றி பார்த்துருவோம். கிளாசிக் சீரீஸில் கொன் 10ங்கிற எபிசோடில் தான் ஆம்னிட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் இந்த எபிசோடுக்கு முன்னாடி ரீல்ஸ்னு ஒரு எபிசோடு இருக்கும். அந்த எபிசோடில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிரைட் மேட்சுங்கிற ஒரு எபிசோடு வரும். அந்த எபிசோட்லேயும் இதை பற்றி எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனையால் உருவாக்கப்பட்ட கண்டினியூஷன் எதுவும் இல்லாத எபிசோட். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு காமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மேலும் இது பற்றின டீட்டெயில்ஸை லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இந்த எபிசோடில் வர பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். பட் அவன்கிட்ட ஆம்னிட்ரிக்ஸே இருக்காது. அதாவது பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்கிறதுக்கு 1 டே முன்னாடியே டைம் ட்ராவல் ஆகிருக்கிறதா காட்டியிருப்பாங்க. பட் ஆம்னிட்ரிக்ஸ் எங்கே விழும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அங்கே போகிற பென், ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆம்னிட்ரிக்ஸை கொன் வியர் பண்ணிடுவா. அதாவா ஆக்டிவேட் பண்ணி பென்ன மாதிரியே ஹீட் பிளாஸ்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பா. அண்ட் நார்மல் யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரியே அதுலேயும் வில்காக்ஸோட படைகள் தாக்கும். பட் இதில் வில்காக்ஸே நேரில் வந்து அவளை கடத்திட்டு போயிருப்பான். தென் அந்த ஆம்னிட்ரிக்ஸை அவள்கிட்ட வந்து எடுக்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சு ஃபைனலாக அதை ரிமூவ் பண்ணியிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே கிராண்ட்பா அண்ட் பென் வில்காக்ஸை டிஃபீட் பண்ணி கொன்னை சேவ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஆம்னிட்ரிக்ஸ் கிராண்ட்பாவை கையில் போய் மாட்டிக்கிடும். அதோட எபிசோடு முடிச்சிருவாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம், அந்த ஆம்னிட்ரிக்ஸ் பறந்து பென்னோட கைக்கு போகாமல் ஏன் கிராண்ட்பா கைக்கு போச்சுன்னு. குறிப்பாக இதை பற்றி நிறைய பேர் ஏன்ட்டே கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கத்தை கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். தென் ஆம்னிவர்ஸில் வர கொன் 10 கிட்ட ஆல்ரெடி ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. மேலும் அவளுக்கு ஆம்னிட்ரிக்ஸை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக கொன் 10ஐ அண்ட் தேர் வேர் நன்ங்கிற எபிசோடில் ரொம்ப நல்லவளாக தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில டிமென்ஷனில் வர பெண்கள் கெட்டவங்களாக இருப்பாங்க அந்த எபிசோடில். ஆம்னிவர்ஸ் டிமென்ஷனில் வர கொன் ஸ்பெக்ஸ் வியர் பண்ணியிருப்பா. ஆனால் நோவாச் பென் தேடி போகிற டிஃப்ரெண்ட் டைம்லைனில் இருக்கிற கொன் கிளாசிக்கில் வர்றது மாதிரி ஸ்பெக்ஸ் வியர் பண்ணாமல் தான் இருப்பா. இதிலெல்லாம் தெளிவாக இருந்த கிரியேட்டர்ஸ் இன்னொரு மிஸ்டேக்கை பண்ணியிருக்காங்க. என்னென்னா நார்மல் கிளாசிக் வெர்ஷனில் கொன் 10ஓட பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆம்னிவர்ஸில் கொன் டிமென்ஷனில் வர பென்னுக்கு இதை பற்றி எந்த விஷயமுமே தெரிஞ்சிருக்காது. மேலும் அவன் அதை பத்தி கவலையப்படாம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். குவென்டன் ஏலியன்ஸ். கிளாசிக் குவென்டன் ஃபர்ஸ்ட் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஹீட் பிளாஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பா. தென் பென் அவளை கிரே மேட்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கியிருப்பான். அதுக்கப்புறமா வில்கேக்ஸோட ஏலியன் அட்டாக் பண்ணும்போது டைமண்ட் ஹெட்டாவும் ஃபன்னுக்காக ஃபோர் ஆர்ம்ஸாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பா. ஆனால் அந்த எபிசோடில் பென்னுக்கிட்ட அப்கிரேட் ரிப்ஜாஸ் அண்ட் எக்ஸலரேட் ஏலியன்களாக மாறினதையும் சொல்லுவா அவா. அதை நேரில் காட்ட மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் எக்ஸலரேட்டாக மாறும்போது தான் ஆம்னிவர்ஸ் பென் இவளை மீட் பண்ணியிருப்பான்னு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆம்னிவர்ஸுக்கும் கிளாசிக்கும் அப்போவே தொடர்பு ஏதாவது எழுதியிருக்காங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தென் ஆம்னிவர்ஸ் சீரீஸில் வர குவென்டன் ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் வைல்டு வைனா மாறி இருப்பா. தென் பென் 23 காப்பத்தை டைமண்ட் ஹெட்டாகவும் ஃபைனலாக கிளாக் ஒர்க் டைமை சேஞ்ச் பண்ணும்போது கேனன் போல்ட்டாகவும் மாறியிருப்பா குவென்டன். அன்னோன் டீட்டெயில்ஸ் ஆஃப் குவென்டன். கிரியேட்டர்ஸ் தரப்புல இருந்து குவென்டன் எபிசோட் கிரியேட் பண்ணது முழுக்க முழுக்க ஃபன்னுக்காக தான் சொல்லியிருக்காங்க. மேலும் இது ஒரு ஃபன் எபிசோட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால தான் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பென்னு கிட்ட அந்த வாட்சை கொடுத்துருக்க மாட்டாங்க. தென் கிராண்ட்பா கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு பர்சனலாக மேல் அனுப்பியிருக்காங்க. குவென்னும் கிராண்ட்பாவும் வாட்சை வியர் பண்ணியிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும்னு எங்களுக்கு வேணும்னு அதற்காகவே இந்த எபிசோட அவங்க மேக் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரே ஒரு எபிசோடில் மட்டும்தான் பென் எந்த ஒரு ஏலியனாகவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்க மாட்டான். கிளாசிக் சீரீஸில் பென் 10,000 ரிட்டர்ன்ஸ்னு ஒரு எபிசோட் அல்டிமேட் ஏலியனில் வரும். அந்த எபிசோடில் குவென்னோட டைம் லைனை வச்சு தான் ஆல்டர்னேட் ரிலேட்டிவ்ஸில் எப்படி கிராஸ் டைம் ஒர்க் ஆகுதுன்னு ப்ரொஃபஸர் பேரடாக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு மற்றவங்கள்ட்ட. குவென்டன் கிளாசிக் வெர்ஷனில் வெறும் 10 ஏலியன்கள் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் வைல்டு மேட்டை பற்றியும் குவென்னுக்கு தெரியாது. பட் ஆம்னிவர்ஸில் குவென்டனுக்கு வைல்டு வைன் ஏலியனாகவும் மாற தெரிஞ்சிருக்கும். ஸோ அவகிட்ட ப்ராபப்ளி 10க்கு மேலே ஏலியன்கள் கண்டிப்பாக இருக்கும். இதை தான் அவங்க சொல்கிற விதமாக வைல்டு வைனாக அவங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆம்னிவர்ஸில் வர குவென்டன் கெவினை மீட் பண்ணியிருக்கவே மாட்டா. தென் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆம்னிவர்ஸ் குவென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் கலர் சேஞ்ச் ஆனதை பற்றி சொன்னேன். அது எப்படி ஆயிருக்கும்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸை ரீகேலிப்ரேஷன் குவென் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் எனர்ஜி கலரை கூட அவள் க்ரீன் கலர்லேருந்து பிங்க் கலராக சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. மேபி இதனால கூட மற்ற ஏலியன்களை அன்லாக் பண்ண இவ படிச்சிருக்கலாம். அண்ட் அமுதகுணாங்கிறவர் பென்டனோட மேல் ஃபோராம்ஸோட பவர் அதிகமாக இல்லை குவென்டனோட ஃபீமேல் ஃபோராம்ஸோட பவர் அதிகமானு அடிக்கடி கேட்டார். ஸோ அவருக்காக அந்த டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஃபோராம்ஸுங்கிற ஏலியனோட ஸ்பீஷிஸ் நேம் டெட்ராமன் ஸ்பீசிஸ். இதோட இனத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தா குவென் தான் பவர்ஃபுல். அண்ட் ஆல்சோ கிளாசிக் வெர்ஷனில் பென்னை விட குவென் தான் ஏலியன்களெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹீட் பிளாஸ்ட்டை வச்சு அவங்க பேர் எழுதும் போதே இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக குவென்னோட ஃபீமேல் ஃபோராம்ஸ் தான் வின் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வர டீட்டெயில்ஸாக கேதர் பண்ணி உங்கள்கிட்ட தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கம்மியான டீட்டெயில்ஸ்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் எல்லா டீட்டெயில்ஸும் வேறு லெவல் டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ பார்த்தது மூலமாக மட்டும் சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் எல்லா பென்னோட டைம்லைன் அண்ட் டிமென்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோவுக்கு மினிமமான லைக்ஸ் வந்தால் தான் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது எபிசோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதே எபிசோடை கேட்டீங்கனாலும் இல்லை ஒரே எபிசோடுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த வீடியோவை நான் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்கீங்கன்னா மற்ற வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு அடிபொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். Peace. Alien device cellular Maya palava. Superpower ulla superstar umevane fan fan. See my kitchen and my set up sayam samharam fan 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 fan. Arumayudam kondavane. See my TJ suttarittavane fan fan.